வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனையின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மேக்க பெரகரவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில், தனிப்பட்ட காரணங்களுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனையின் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க விருப்பமில்லை என தம்மேக்க பெரகர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனையின் கட்சி பொதுச் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரியராஜ் சிந்துயா என்ற பெண் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழு தமது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது. இது தொடர்பாக தங்களது அறிக்கையை குறித்த சுயாதீன விசாரணை குழு வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கையளித்துள்ளதுடன் அது மேலதிக நடவடிக்கைகளுக்காக சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதான மரியராஜ் சிந்துயா என்ற குறித்த குருதி போக்கு காரணமாக கடந்த 28 தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இவ்வாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும், வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது நிறைவடைந்துள்ள சுயாதீன குழுவின் விசாரணைக்கு அமைய அங்கு கடமையிலிருந்த சிலர் தவறிழைத்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணை மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று நாளைய தினம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் குறித்த பெண் உயிரிழந்தமைக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனசூரி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சில அரசியல் கட்சிகளில் இன்னமும் தடுமாற்றங்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு சிறுபான்மை கட்சி என்ற அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்தால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவிற்கு பெரும்பாலான வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது நேரத்தை வீணடிக்கும் செயல்பாடு மட்டுமல்லாது நாட்டு மக்களை குழப்பும் வகையிலான செயல்பாடு என்றும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனசுர சந்திரகாந்தன் மேலும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சண்முகம் குகதாசன் தனது கன்னி உரையினை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தியுள்ளார். கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை நெற்செய்களுக்கு பயன்படுத்துவது, மீன்பிடி படகுகள் கொள்வனவு செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்கும் திட்டங்கள் என திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், மீனவர்கள் உட்பட அரச அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் உள்ளடக்கி பாராளுமன்றத்தில் தனது முதலாவது உரையை சண்முகம் குகதாசன் நிகழ்த்தினார். இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்த தலைவர் இரா சம்பந்தன் உடல்நல குறைவினால் காலமானதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அவரது வெற்றிடத்திற்கு சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 99 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய தேர்தல்கள் மேம்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 68 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளன. அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 31 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். பங்களாதேஷின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 3 முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு போராட்டக்காரர்கள் காலக்கெடு விதித்த சில மணி நேரத்திலேயே நாடாளுமன்றம் இவ்வாறு கலைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முப்படைகளின் தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், மாணவர்கள் இயக்கத்தின் தலைவர்கள் ஆகியோருடன் ஜனாதிபதி முகமது சபாபுதீன் கலந்துரையாடல் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளார். இதன்போது இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் தீர்மானம் ஒன்றை எடுத்த ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளதாகவும் பங்களாதேஷின் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது.
இலங்கை இந்திய பிரதிநிதிகள் சந்திப்பை ஏற்படுத்தி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை மற்றும் தமிழக மீனவர் சங்கத்தினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவித்தல், இலங்கை இந்திய பிரதிநிதிகள் சந்திப்பை ஏற்படுத்துதல், மீனவர்களுக்கான இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக மீனவர்கள் முன்வைத்தனர். அது தொடர்பில் ஆராய்ந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியா மற்றும் இலங்கை தரப்பில் தலா 4 அதிகாரிகளுடன் கூடி குழு ஒன்றின் ஊடாகவே மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த இருதரப்பு ஆய்வுக்குழு விரைவில் கூட இருக்கின்றது. அப்போது அனைத்து பிரச்சினைகளும் சுமூகமாக தீர்க்கப்படும் எனவும் அதில் தங்களது பிரச்சினைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அத்துடன் மீனவர்களின் குறைகளுக்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சங்கர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாடாளுமன்றத்துக்குள் ஆயிரக்கணக்கான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊடுருவியுள்ளதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள பொருட்களை கொள்ளையிட்டு வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.